உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வில்லேஜ் தமிழகத்தின் அன்பான வணக்கங்கள். நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியாபாரம் பிஸ்னஸ் தொழிலை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து, அதாவது நிறையா பேர் கேள்விப்பட்டு இருப்பீர்கள், நிறையா பேருக்கு இது தெரியாத தொழிலாகவும் இருக்கும், ஆனால் மிக ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தொழில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தலைமுடி பிஸ்னஸ், அந்த வியாபாரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன் முறையாக நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் தவறாமல் பார்க்கலாம். அதே போல் உங்கள் வியாபாரம் பிஸ்னஸ் தொழிலை பற்றி விளம்பரம் செய்ய வேண்டுமென்றாலோ, அல்லது உங்களுக்கு வியாபாரத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்குமென்றாலோ, நமது சேனலுடைய ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுலேயே வாட்ஸ்அப் நம்பர் கிடைக்கும். அதில் நீங்கள் மெசேஜாவோ வாய்ஸ் மெசேஜாவோ எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த தலைமுடி பிஸ்னஸ் தான் நிறையா பேர் மிக ஆச்சரியமாக கேட்கலாம். தலைமுடி பிஸ்னஸ்னால் என்னங்க, எப்படி அப்படின்னு கேட்கலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த தெருக்களில் சைக்கிளில் டூ வீலரில் வந்து விற்பாங்க. 10 கிராம் தலைமுடி 100 ரூபா அப்படின்னு விற்பனை செஞ்சுட்டு வர்றதை நீங்களே பார்த்துருப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு அப்படி ஒன்றும் பெரிய ஆச்சரியமாக கூட இருந்திருக்காது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான், வியாபாரம்தான். 10 கிராம் 100 ரூபானா என்னாச்சு, கிலோ என்ன விலை போகுது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா உலக அளவில் மிகப்பெரிய அளவில் லட்சக்கணக்கான கோடி ரூபா புலங்குற மிகப்பெரிய தொழில். அதுவும் இந்த தொழில் பார்த்திங்கன்னா இந்தியாவை மையமாக வச்சு நடக்குது. அதுதான் மிகப்பெரிய நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதாவது இந்தியாவிலிருந்து நேரடியாகவும் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது, கள்ளத்தனமாகவும் இதை கொண்டு போகிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா சைனாக்காரங்க இதை கள்ளத்தனமாக கொண்டு போகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாடு ஆந்திராவில் தான் இந்த தலைமுடி வந்து மிக அதிக அளவில் கிடைக்கிது. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த தலைமுடி பிஸ்னஸ்ஸு எப்படி போய்கிட்டிருக்கு, எந்த மாதிரி போய்கிட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம முழுசாக விரிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ, இல்லை நான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, புதுசாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த முடி பிஸ்னஸை எடுத்து பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கில் பணம் கொட்டுற ஒரு பிஸ்னஸ்ன்னு தான் சொல்லணும், சும்மா சொல்லக்கூடாது. நீங்கள் அப்படியே போய் திருப்பதி வெப்சைட்டை போய் பாருங்கள், அவங்க அந்த முடி ஏலம் விடுறத போய் பாருங்கள், பூரா கோடிக்கணக்கில் தான் போய்கிட்டுருக்கும். அங்கே உட்காந்து பார்த்தீங்கன்னா தரம் வாரியாக பிரிச்சுருவாங்க, பிரித்து தனித்தனியாக ஏலம் விடுவாங்க. ஏலம் யார் வேணாலும் எடுக்கலாம். அப்படி ஏலம் எடுத்து தான் நிறைய கம்பெனிகள் வந்து வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்திய முடிகளில் வந்து அதிக சத்துள்ளதாகவும் இருக்குது, அதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அதனால தான் இந்திய முடிகளுக்கு வந்து வெளிநாடுகளில் மிக அதிக அளவில் ஒரு டிமாண்ட். இது ஒரு பல வருடங்களாக சைனாக்காரங்க தான் முடி ஏற்றுமதியில் நம்பர் ஒன்னாக இருந்தாங்க. எப்படி அவங்க நம்பர் ஒன்னாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து முடிகளை சேகரித்து கள்ளத்தனமாக சைனாவுக்கு கொண்டு போய் அங்கேருந்து அவங்க அதை விற்க மாதிரி எப்படி எப்படி தேவைப்படுதோ அதே மாதிரி மதிப்பு கூட்டி அவங்க விற்பனை பண்ணி பல லட்சங்கள் லட்சம் பாரித்தாங்க. ஆனால் இப்போ ஒரு சில வருடங்களாக இந்தியாவிலையும் அதை சுதாரிச்சிட்டாங்க. இன்னொன்று, சைனாவுக்கு இந்த கள்ளத்தனமாக போகிற இந்த முடிகளையும் கட்டுப்படுத்திட்டாங்க. இப்போ உள்ள மத்திய அரசாங்கம் வந்து இப்படி கடத்தி கொண்டு போகிற முடிகளை வந்து கண்டுபிடிச்சி அதை இது பண்ணிட்டாங்க,
முன்னாடியெல்லாம் பார்டரில் அப்படியே காசை கொடுத்துட்டு வண்டியில் கொண்டு போயிடுவாங்க, இப்போ அதெல்லாம் கட்டுப்படுத்திட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியாவிலிருந்தே வெளிநாடுகளுக்கு எக்கச்சக்கமான முடிகள் எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி 35 மில்லியன் டாலருக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கப்புறமா இந்த 2022-23 அதாவது ஒரு சில வருடங்களில் 6 மடங்குக்கு மேலே அதிகரிச்சிருக்கு. ஒரு 180-200 மில்லியன் டாலர், அப்போ 8000 கோடி ரூபாய்க்கு நம்ம இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். இதோ மிகப்பெரிய வளர்ச்சி, ஒரு 6-7 மடங்குங்கிறது சும்மாவா உங்களுக்கு? அதுவும் ஒரு 180 மில்லியன் டாலர்னால் 8000 கோடின்னு பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல பிஸ்னஸை இன்னும் நம்ம நிறையா பேர் தெரியாமையே இருந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இதை நம்ம கையில் எடுத்தோம்னா கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணலாம். அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எந்த கோயில் எடுத்தாலும் முட்டை போடுறது தான் மெயின். இப்போ திருப்பதிக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பழனி, அதுக்கடுத்து சமயபுரம், இங்கே தான் மிக அதிக அளவில் முடி ஏலம் விடுறாங்க. இப்போ திருப்பதியில் வருஷத்துக்கு ஒரு 500 கோடி ரூபாய்க்கு ஏலம் விடுறாங்கன்னா பழனியில் வந்து ஒரு 200 கோடி ரூபா 100 கோடி ரூபா அந்த அளவுக்கு போகும். இங்கே சமயபுரம் பார்த்திங்கன்னா ஒரு 30 கோடி 40 கோடி அந்த அளவுக்கு முடி ஏலம் போய்கிட்டிருக்கு. இதை நீங்கள் மெயினாக பிஸ்னஸாக ஒரு எக்ஸ்போர்ட்டாக எடுத்து செய்யணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஃபஸ்ட்டு போய், நீங்கள் ஆந்திரா திருப்பதி கூட போக வேண்டாம், பழனி முருகன் கோயிலுக்கு போகலாம், சமயபுரம் கோயிலுக்கு போகலாம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த முடியை என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன ப்ராசஸிங் பண்ணுறாங்க, நீங்கள் அங்கே விசாரித்தாலே தெரிஞ்சு போகும். அதுக்காக மெயினாக ஆஃபீஸில் போய் விசாரிக்க வேண்டாம், அங்கே இருக்கிறவங்ககிட்டயே விசாரிச்சிங்கன்னா, ஆஃபீஸ்க்குள்ளே வேலை பார்க்குறவங்க, கோயிலுக்குள்ளே வேலை பார்க்குறவங்ககிட்ட நீங்கள் விசாரித்தாலே உங்களுக்கு அனைத்து வகையான டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிடும். நீங்கள் விசாரிக்க போகும்போது எப்படின்னா ஒரு பக்தர் மாதிரி தான் போகணும். நீங்கள் முடி பிஸ்னஸ் பண்ண போகிற மாதிரி போனீங்கன்னா நிறையா சொல்ல மாட்டாங்க ரகசியங்கள். அதனால் ஒரு பக்தர் மாதிரி போய் நீங்கள் அதை பற்றி என்ன டீட்டெயில்ஸ் இதுகள்லாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வரும், தெரிய வரும். அதே மாதிரி நீங்கள் திருப்பதியுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முடி அவங்க டெண்டர் விடுறது, அது எவ்வளவுக்கு டெண்டர் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ் பூரா அவங்க அடிக்கடி வெப்சைட்டில் போட்டு விட்டுருவாங்க. அதுபோக நீங்கள் கூகுள் இதுகளெல்லாம் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன நாடுகளில் முடி என்னென்ன ரேட்டுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற முழு டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் ஆண்கள் மட்டை எடுக்கிறாங்கன்னு வைங்க, அந்த மட்டை எடுக்கிற முடி வந்து ஆண்களுடைய முடி கிலோ 2000 ரூபாயிலிருந்து 10000 ரூபா வரைக்கும் போகுது, அதோடைய நீளத்தை பொறுத்து. அதே மாதிரி பெண்களுடைய முடி பார்த்திங்கன்னா குறைஞ்சது 20000 ரூபாயிலிருந்து 1-2 லட்சம் வரைக்கும் போகுது, அதோடைய நீளத்தை பொறுத்து. இதுதான் நம்ம இந்தியாவுடைய முடிகளுடைய தன்மை. நீங்கள் உலகத்தில் அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டிலையும் விற்று தயாரிக்கிற இடமா இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம இந்திய முடிகள் தான். குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ இந்த கொரோனாவுக்கு அப்புறம் நம்ம முடி அதிகமாக எங்கே எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னா பங்களாதேஷ், மியான்மர், அதுக்கடுத்து அமெரிக்கா. ஏன் பங்களாதேஷ் மியான்மருக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா சைனாக்காரங்க நேரடியாக அதை இம்போர்ட் பண்ணாமல் பங்களாதேஷ் மூலமாகவும் மியான்மர் மூலமாகவும் இம்போர்ட் பண்ணி அவங்க சைனாவுக்கு கொண்டு போகிறாங்க கள்ளத்தனமாக. அப்போ அவங்களுக்கு டாக்ஸி அந்த வரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகுது. இன்னொன்று பங்களாதேஷும் மியான்மர் பர்மாவும் அவங்களுக்கு பார்டரில் இருக்குது, அதனால் கள்ளத்தனமாக கொண்டு போய் அதில் அவங்க எக்கச்சக்கமாக சம்பாதிக்கிறாங்க. முன்னாடி இந்தியாவிலிருந்தே கள்ளத்தனமாக சைனாவுக்கு கொண்டு போய்கிட்டு இருந்தவங்க இப்போ மியான்மர் நாடு மூலமாக கள்ளத்தனமாக கொண்டு போய் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்தாலே போதும், இந்த தலைமுடி எக்ஸ்போர்ட்டு இந்தியாவிலேருந்து அதிகமாக எந்த நாட்டுக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மியான்மர், பங்களாதேஷ், அமெரிக்கா தான் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இத்தாலிக்கு எக்கச்சக்கமாக நம்ம நாட்டிலருந்து எக்ஸ்போர்ட் ஆகிக்கிட்டுருக்கு. இத்தாலியில் இம்போர்ட் பண்ணுற கம்பெனிகள்னு பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது, மிக அதிக அளவில் விலை கொடுத்து வாங்குகிறாங்க. மிக நம்ம நாட்டு முடிக்கு பார்த்திங்கன்னா உலக அளவில் மிக அதிக அளவில் டிமாண்ட் இருக்குன்னு தான் சொல்லணும்.
இதுதான் நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு நம்ம நாட்டுக்கு கிடச்சிருக்கிற ஒரு இது. இன்னொன்று என்னென்னா, நம்ம நாட்டில் தான் இப்படி முடி மொட்டை போடுறது ஒரு பிரபலமானது, வேறு எந்த நாடுகள்லையும் இது கிடையாது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளம்.